வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். சேலம் தலைவாசலில் ரூபாய் 396 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் நவீன கால்நடை பூங்காவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதன் பிறகு கால்நடை வளர்ப்பு முறை, நாட்டினங்களை பாதுகாத்தல், கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள், விவசாயத்தில் உள்ள புதிய ரகங்கள், அதன் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த 224 அரங்குகள் கண்காட்சியை மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் துவக்கி வைத்து பார்வையிட்டார். ஆசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக ரூபாய் 1022 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது. அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சருடன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆசியாவின் பிரம்மாண்ட கால்நடை பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி கே. பழனிசாமி பேசியதாவது, அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது கால்நடை பூங்காவை பார்த்தபின் தமிழகத்திலும் அதுபோல் அமைக்க எண்ணினேன். கால்நடை வளர்ப்பு தொழில் அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக உள்ளது. கால்நடை துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராம பொருளாதார மேம்பாட்டத்திற்கு கால்நடை வளர்ப்பு திட்டம் உதவுகிறது. அரசின் திட்டங்களால் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பாடு அடைந்துள்ளது. பால் உற்பத்தியில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. திருவண்ணாமலை, திருச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கால்நடை தீவன தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு மானிய விலையில் விவசாய கருவிகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஒசூரில் ரூபாய் 20 கோடி செலவில் சர்வதேச மலர் ஏல மையம் அமைக்கப்படுகிறது. தமிழக அரசு தேசிய விருது பெறுவது எவ்வளவு பெரிய பெருமை! எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் அது பிடிக்கவில்லை. தமிழக அரசுக்கு விருது கொடுத்தவர்களை அடிக்க வேண்டுமென கொச்சைப்படுத்தினார் ஸ்டாலின். நமக்கு நாளை எதிர்காலம் உண்டா என பயந்து எதிர்க்கட்சியினர் பேசி வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி தந்தது திமுக அரசுதான். ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் போடப்பட்டது. நெடுவாசலில் பொய் பிரச்சாரம் செய்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடகமாடி வருகின்றனர். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அதிமுக அரசு அனுமதி தராது. காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும். சிறப்பு வேளாண் மண்டலத்திற்கு தனி சட்டம் கொண்டு வரப்படும். இவ்வாறு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி பேசினார். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.